உன் பையன் கிட்ட பேசுனியா? எங்க எப்பயாவது ஒரு நாள் போன் அடிப்பான், அப்பதான் பேசுவேன். நீ என்னடி இவ்வளவு சாதாரணமா பேசுற? அதெல்லாம் இப்படி விட முடியாது. பசங்களை கையில போட்டு வச்சுக்கணும், இல்லைனா வேலையை விட்டுட்டு பொண்ணுங்க பின்னால போயிருவானுங்க. என் பிள்ளை அப்படிலாம் இல்ல, அவ உண்டு வேலை உண்டுதான் இருப்பான். சும்மா சும்மா கால் பண்ணி அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுதான் பண்றது இல்லை நானு. அடி போடி, நான் சொன்னா கேட்கவா போற? ஆமா, ஜெகா யாராவது லவ் பண்றானா? தெரியலையே. அவனுங்க கேக்கு போய் என்னதான் பண்றானுங்க? ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொன்னா. அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். என்னடி என்ன கேட்டாலும் உனக்கு தெரியாதுன்ற? என் பிள்ளை அன்னாடம் என்கிட்ட கால் பண்ணி பேசுறான் தெரியுமா? ஓ அப்படியா? நான் சொல்லவே தேவையில்லை, கரெக்டா கால் பண்ணிடுவான். இந்த மாசம் வீட்டு செலவுக்கும் காசு அனுப்பிட்டான் தெரியுமா? அவன் பேங்க்ல 50,000 வெள்ளி சேவ் பண்ணி வச்சிருக்கான். கூடிய சீக்கிரம் என் பையன் மல்டி மில்லியனர் ஆயிடுவான். உன் பையனை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓ அப்படியா? ஆமா, என் பையன் அங்கே வேலை செஞ்சு பழச்சிக்கிட்டான். உன் பையன் தான் இன்னமும் ஷார்ட் ஃபிலிம் அது இதுன்னு பொறுப்பில்லாமல் இருக்கான். கொஞ்சம் பார்த்துக்க. சரி சரி, அதுவும் சரிதான். நான் இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசுகிறேன். இப்படியே ஃபோன் அடிச்சு பேசுடி. ம், அதுவும் சரிதான். அப்படியே அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேளு. கேட்குறேன் சொல்லுங்க டாலி. என்னடா இப்பெல்லாம் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறதே இல்லை? ஓ அதான் இல்லைங்க, நான் கொஞ்சம் வேலையை இருந்துட்டேன், சாரிடா. ஆமா, உன் ஷார்ட் ஃபிலிம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுவா, சூப்பரா போயிட்டு இருக்கு. யாரா? அம்மா அம்மா. யாரா அது? கேர்ள்மா. ஏண்டா நீ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு தானே போன? அப்புறம் என்ன கேர்ள் கேர்ள்ன்ட்டு என்ன தைரியம் உனக்கு? மா கேர்ள்னா அந்த மாதிரி இல்ல, நீ தப்பு நினைச்சிட்ட.